அடுத்து அந்த குருபாணியினுடைய சட்டங்கள் தொடர்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ குருபாணி கொடுக்கலாம் அதற்குன்னு ஏதாவது தரங்கள் சொல்லப்பட்டிருக்குதா அந்த குருபாணி பிராணிகளுக்கு என்று சில குறிப்பிட்ட வயதுகள் சொல்லப்பட்டிருக்குதா என்று ஹதீஸ்ல எடுத்து பார்த்தால் அதற்கும் சில வரம்புகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன வரம்பு அல்லாஹுடே தூதர் சொல்லக்கூடிய நபிமொழி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்னாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நபி சுல்லாஹிஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் லா ததுபஹு பஹு இல்லா முசின்னத்தன் முசின்னா வகை ஆட்டை தவிர முசின்னா வகை பிராணியை தவிர வேறு எதையும் நீங்கள் குருபானி கொடுக்க கூடாது இப்ப நம்ம குருபானி கொடுக்கணும்னு வைங்க குருபானி எதை கொடுக்கணுமா முசின்னா என்ற வகையில உள்ளதை தான் கொடுக்கணுமா முசின்னானா என்னது இன்றைக்கு பொதுவாக அனுஷங்கள் எடுத்துக்கிடுங்களேன் பொதுவாக குழந்தைங்களுக்கு வந்து பிறந்த பிறகு பல் முளையும் முளையக்கூடிய பல்லு சில குறிப்பிட்ட வயதில் ஒருக்கா விழுந்துடும் விழுந்துட்டு மீண்டும் முளைக்கும் இதே மாதிரி ஆடாக இருந்தாலும் சரி மாடு ஒட்டகமாக இருந்தாலும் சரி அதற்கு பல் முளைத்து அந்த முளைத்த பல் ஒரு தடவை தானாக விழுந்துவிட்டு மீண்டும் முளைக்குதுன்னு வைங்க அந்த பருவத்தை முசின்னா பருவம்னு சொல்லுவாங்க முசின்னா பருவம்னா என்ன ஆரம்பத்தில் வந்த அந்த பல்லு ஒரு தடவை விழுந்து விட்டு அடுத்து முளைக்கக்கூடிய அந்த பருவம் முசின்னா பருவம் நபிசுலா என்ன சொல்றாங்க லா தது பஹு இல்லா முசின்னத்தன் முசின்னா பருவத்தில் உள்ள அந்த பிராணியை தவிர மற்ற பிராணிகளை நீங்கள் குருபானி கொடுக்காதீங்க அறுக்காதீங்க என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு முசின்னா தான் கொடுக்கணும் அந்த பல் விழுந்த பருவத்தில் உள்ள அந்த குட்டி ஏத்த பல் விழுந்து முளைச்சிருக்குமே அந்த குட்டி அந்த மாடு அந்த ஒட்டகம் அதைத்தான் கொடுக்கணும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு அடுத்து தொடர்ச்சியாக சொல்லுகிறார்கள் இல்லா உங்களுக்கு சிரமம் இருந்தது என்று சொன்னால் சிரமம் ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆடு கிடைக்கல அல்லது மாடு ஒட்டகம் கிடைக்கல உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படி கஷ்டம் இருந்தாலே தவிர நீங்க முசின்னாவை தான் கொடுக்கணும் அந்த கஷ்டம் வந்தது என்று சொன்னால் செம்மறி ஆடு இருக்குதுல்ல அந்த செம்மறி ஆட்டிலே ஜது வகை உள்ள அந்த ஆட்டை நீங்கள் குர்பானி கொடுத்துக் கொள்ளுங்கள் என்ன அது முசின் முந்தைய பருவம் அந்த ஒரு ஒரு ஆடுக்கு வந்து ரெண்டு ரெண்டு அதுக்கு என்ன விழுந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் அது முசின்னா பருவம் அதற்கு முன்னாடி கொஞ்சம் கொளுத்த ஆடாக இருக்குது அப்படி இருக்குதுன்னு இருக்குது அந்த ஆட்டிற்கு ஜத பருவம் என்று சொல்வார்கள் செம்பரி ஆட்டிலிருந்து ஜதவு பருவத்தில் உள்ள அந்த ஆட்டை நீங்க அறுத்துக்கிடலாம்

செம்மறி ஆட்டில் உள்ள அந்த ஜதவ பருவத்தில் உள்ள முசின்னாவிற்கு முந்தைய பருவத்தில் உள்ள அந்த ஆட்டை என்ன செஞ்சுக்கிடுங்க நீங்க குருபாணி கொடுத்துக்கிடுங்க என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம் அதே மாதிரி பார்க்கலாம் புகாரி என்ற ஹதீஷ்கரந்த ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது இந்த நபி மொழி இதுல பல சட்டங்கள் நமக்கு இருக்குது ஒரு முறை அபு புருதா என்ற அந்த நபி தோழர் அவங்க என்ன பண்ணிடுறாங்க தொழுகைக்கு முன்னாடியே குருபானி கொடுத்துடுறாங்க தொழுகைக்கு முன்னாடியே தன்னுடைய பழிப்பிராணி அறுத்த பிறகு அப்ப தொழுகைக்கு முன்னாடி பழிப்பிராணி அறுக்க கூடாது அப்படி அறுத்தால் அது தனக்காக அறுத்ததாக ஆகுமே ஒழிய அது ஒழியாணி கொடுத்ததாக ஆகாது குருபாணி என்பது பெருநாள் தொழுகைக்கு பிறகுதான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லும் பொழுது அப்பதான் இந்த நபி துளர் ரசா அவங்கள்ட்ட வர்றாங்க வந்து சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரே நான் தொழுகைக்கு முன்னாடியே குர்பானி கொடுத்துட்டேன் ஆனா நீங்க குருபானிக்கு அதுக்கு அடுத்து நீங்க கொடுக்க சொல்லி சொல்றீங்க குருபானி என்பது பெருநாள் துளைக்கு பிறகு தான் முன்னாடி கொடுத்து இருந்தாலும் மீண்டும் குருபானி கொடுக்கட்டும் சொல்றீங்க அப்படி குருபானி கொடுப்பதற்கு முசின்னா பருவத்துல உள்ள அந்த ஆட்டுக்குட்டி என்னிடத்துல இல்ல இன்னி தாஜினன் ஜதன் மினல் மகசி வெள்ளாட்டுல அந்த ஜத பருவத்தில் உள்ள ஒரு குட்டி இருக்குது முசின்னாவிற்கு முந்தைய பருவத்தில் உள்ள ஒரு குட்டி இருக்குது அந்த குட்டியை நான் அந்த குட்டி நல்ல கொளுத்த குட்டியாக தான் இருக்குது நல்ல வாட்ட சாட்டமான ஒரு குட்டியாக தான் இருக்குது ஆனால் அது வெள்ளாட்டில் உள்ள ஒரு குட்டியாக இருக்குது அதனை அறுத்துக்கிடலாமா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அந்த செய்தியில் சொன்னேன் செம்மெறி ஆட்டில் உள்ள ஜதுவு வகையை தான் ரசுல்லா அறுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க ஆனால் இந்த நபித்துவில் என்ன கேட்குறாங்க என்கிட்ட வெள்ளாட்டில் உள்ள அந்த ஜதுவு வகையை சார்ந்த அந்த குட்டி இருக்குது இதனை அறுக்கலாமா ஏதை தவிர என்கிட்ட வேற குட்டி இல்லையே என்று கேட்கும்போது ரசுல்லாஸில் அவங்க சொல்கிறாங்க காலை இதுபோ ஹ அப்படின்னா நீ அந்த வெள்ளாட்டுல உள்ள ஜது வகையை சார்ந்த அந்த குட்டியணி பருவத்தில் உள்ள வலன் இந்த சட்டம் உங்களுக்கு மட்டும்தான் உங்களை தவிர்த்து அடுத்தவங்க என்று அல்லாஹுடைய தூதர் அந்த சட்டத்தை அபு என்ற அந்த தோழருக்கு மட்டும் உரித்தாக்குறாங்க அடுத்தவங்க இனிமே அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லிட்டாங்க அப்ப இந்த செய்தி கூட நமக்கு எதை கூடுதலாக தெளிவுபடுத்து ஒன்னு நம்ம குருபானி கொடுப்பது என்பது தொழுகம் முடிச்சுட்டு தான் கொடுக்கணும் என்ற ஒரு சட்டம் இருக்குது அந்த குருபானி கொடுக்கக்கூடிய பிராணி முசின்னா வகையை சார்ந்ததாக பல்லு விழுந்து முளைச்ச பருவத்தில் உள்ள அந்த பிராணியாகத்தான் இருக்கணும் என்பதை காட்டுது அல்லது செம்மறி ஆட்டில் ஜது வகையை கூட கொடுத்துக்கிடலாம் அதையும் காட்டுது ஆனா இந்த தோழர் என்ன சொல்றாங்க என்கிட்ட செம்மறி ஆட்டில் கூட அந்த ஜதுவு வகையை சார்ந்த குட்டி இல்லை என்கிட்ட வந்து வெள்ளாட்டில தான் ஜதுவு பருவத்தை சார்ந்த குட்டி இருக்குது நான் அதை கொடுக்கலாமா என்று கேட்கும்போது போது என்ன சொன்னாங்க அது உங்களுக்கு மட்டும்தான் அனுமதி உங்களுக்கு பிறகு வேற யாருக்கு அனுமதி கிடையாது நம்ம என்ன நாம் வந்து முசின்னாவிற்கு முந்தைய பருவத்துல குட்டிய குடுத்துட முடியாது செம்மறி ஆடாக இருந்தால் அந்த செம்மறி ஆட்டுல முசின்னாவிற்கு முந்தைய பருவத்துல நல்ல கொளுத்த குட்டியாக இருக்குது வாட்டு சாட்டமான ஒரு குட்டியாக இருக்குது அது நம்ம வந்து செம்பறி ஆட்டில் கொடுத்துக்கிடலாம் வெள்ளாட்டில் கொடுத்துடக் கூடாது என்பதற்கு இந்த செய்தி ஒரு பெரிய ஆதாரமாக இருக்குது அதே மாதிரி என்ற முன்னூத்தி ஆறாவது செய்தியாக நீங்க பார்க்கலாம் அல்லாஹுவின் தூதருடைய காலத்துல செம்மறி ஆட்டில அந்த ஜது பருவத்தை சார்ந்த குட்டியை நாங்க கொடுத்திருக்கிறோம் அந்த முசின்னா பருவத்துல குட்டி இல்லாததுனால ஜது பருவத்தில் உள்ள குட்டியை கொடுத்தோம் அது எந்த வகை குட்டி வெள்ளாட்டிலிருந்து கொடுக்கல செம்மறி ஆட்ல அந்த ஜது பருவத்தை சார்ந்த அந்த குட்டியை நாங்க கொடுத்துருக்குறோம் ரசுல்லா மாதிரி செஞ்சிருக்கிறோம் என்று சஹாபாக்கள் சொல்லக்கூடிய நபி மொழியங்கள்ல பார்க்கலாம் நம்ம ஒட்டுமொத்தமாக தெரிந்து கொள்வது என்ன அந்த குருபானி பிராணியினுடைய தரம் எப்படி இருக்கணும் முதல்ல நம்ம கொடுப்பதற்கு தகுதியானது முசின்னா பருவத்தில் உள்ள குட்டி தான் பல் விழுந்த பருவத்தில் உள்ள அந்த குட்டி தான் அந்த பல் விழுந்த பருவத்தில் உள்ள குட்டி நமக்கு கிடைக்கலன்னு சொன்னா செம்மறி ஆட்ல அதற்கு முந்தைய நிலைகள்ல வாட்ட சாட்டமான பிராணியாக இருந்தால் அதை கொடுத்துக்கிடலாம் ஆனா அது வெள்ளாட்டுக்கு அனுமதி கிடையாது என்பது இந்த நபிமொழிகள் நமக்கு தெரியுது சரி இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிடுறது நம்ம இதெல்லாம் எவ்வளவு எளிதில் தெரிய முடியாது அந்த ஆடு மாடு வளர்க்கறாங்கல்ல உட்டகம் வளர்க்கறாங்கல்ல அவங்கள்ட்ட போய் கேட்டால் அழகா சொல்லிருவாங்க இது பல்விருந்த பருவத்துக்கு முன்னாடி உள்ளதா பல்விருந்த பருவத்துக்கு பின்னாடி உள்ளதா முசின்னா வகையை சார்ந்ததா அல்லது ஜது வகையை சார்ந்ததா அதுக்கு பேருதான் அவங்களுக்கு தெரியாதே ஒழிய நீங்க விலைக்கு சொல்லி கேட்டீங்கன்னா இது பல் விழுந்து முளைச்ச குட்டியா அல்லது பல் இன்னும் இந்த குட்டிக்கு உழவே இல்லையா என்று கேட்டாலே ஆடு வளர்க்க கூடிய ஒண்ணு செஞ்சிருவாங்க அதை பற்றி அதிகம் அறிந்தவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள் அப்ப அந்த மாதிரி விசாரித்து விட்டு நாம் குருபானிக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிராணியை இந்த அடிப்படையில இந்த வயது வரம்புகளுக்கு உட்பட்டு இந்த பருவ நிலைகளுக்கு உட்பட்டு நம்ம என்ன செஞ்சு அந்த குருபானி பிராணிகளை தேர்வு செஞ்சு கொள்ளணும் இது இந்த குருபானியினுடைய சட்டம் தொடர்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்